குமரி கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மலை காரணமாக தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருவதால் பல பகுதிகளில் மக்கள் வந்து கடும் அவதிக்கடைந்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தமிழக அரசும் சரி தற்போது அந்த மக்களை காப்பாற்றும் வகையில் தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதாவது நெல்லை ராமையன்பட்டியில் இருக்கக்கூடிய வந்து அலுவலகத்தில் வந்து தற்போது பால்வளத்துறை அமைச்சர் வந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அவரிடம் சில கேள்விகளை நம்ம முன்வைப்போம். ஐயா வணக்கம். அதாவது இப்போ தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது, இதனால் வந்து பால் தட்டுப்பாடுகள் அவர்களுக்கான நடவடிக்கைகள் எதுவும் முன்னேற்பாடுகள் செய்து வருகிறீர்களா? பால் சப்ளை பொறுத்தவரை நம்ம வந்து முழு தயாரிப்பு நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். எவ்வளோ பால் வேணாலும் நம்ம சப்ளை பண்ண ரெடியாக இருக்கும். அதே போல் பால் பவுடரும் வந்து தயார் நிலையில் இருக்குது. பல மாவட்டங்கள்லேருந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு 20 டன் அடிஷ்னல் ஒரு ஸ்டாக் பண்ணுவதற்காக பொருட்கள்லாம் வந்து ரீச் ஆகிட்டுருக்கணும்னா எல்லாம் ஃபுல் ஸ்டாக்கில் நம்ம இருக்கோம். பாலுக்கும் இருக்கும், பால் பவுடருக்கும் இருக்கும். அந்த பொதுமக்கள் யாராக இருந்தாலும், அவங்க ஆவினுடைய கஸ்டமராக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் கஸ்டமராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மில்க் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க நிச்சயமாக எங்களை அணுகலாம். அந்த மில்க் சப்ளை நம்ம கொடுக்க தயாராக இருக்கணும். இப்போ வாட்டர் நிறைய நிற்க, தண்ணி நிறைய இடத்துல பெருக்கெடுத்து ஓடுகின்ற இடங்களில், பாதிக்கப்பட்ட இடங்களில் வந்து அங்கே வந்து அந்த மில்க் வெண்டார் போகக்கூடிய முடியாத இடங்களில் நாங்கள் வந்து அந்தந்த லோக்கல் பாடி அதாவது உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைந்து அந்த இடங்களுக்கு சப்ளை பண்ணுவதற்கான உறுதி செய்வதற்கு நான் உத்தரவு வழங்கியிருக்கின்றேன். அதன் அடிப்படையில் அந்த பணிகள் போய்கொண்டிருக்கு. அதாவது தொடர்ந்து இந்த தென்காசி மாவட்டம் வரை அதே போல் நெல்லை மாவட்டத்திலும் மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய வந்து விரைவு ரயில் தற்போது சிறுவைகுண்டம் பக்கத்தில் வந்து ஒரு வாழைத்தோப்பில் வந்து நேற்றிலிருந்து தற்போது வரை நின்று கொடுக்கிற சூழ்நிலையில் மக்கள் வந்து பயணிகள் கடும் அவதி அடைஞ்சிட்டு வராங்க ஐயா. அது சம்மந்தமாக அவங்கள மீட்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? இப்போ பேரிடர் மீட்பு வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு தெரியும். இது வந்து டோட்டலி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடு பெரிய மழை, அதனால் ஒரு பலத்த கனமழை, அசாதாரணமான மழை, இதனால் சில இதுகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து அந்த 2 வேவ் இருவழி பாதை அவங்க வச்சிருக்கல பல இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. நாகர்கோயிலில் கூட அவங்களுடைய ஒரு காலனி ஃபுல்லாக முங்கியிருந்தது, அப்புறம் திரும்ப எடுத்து டிஆர்எம் எல்லாம் வந்திருக்காங்க. நான் கூட டிஆர்எம்கிட்ட பேசினேன், அவங்க இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதில் சீக்கிரமாக அதுக்கு முடிவு ஏற்படுத்துவாங்க. தற்போது இந்த அதாவது மேலும் மாவட்டத்தில் பல பகுதிகளில் மழை பெய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதிப்பு என்பது மிக அளவில் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது அவர்களுக்கான பாதிப்புக்கான நிவாரணங்கள் எதுவும் சென்னை போன்ற வழங்குவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? இது கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு பேரிடர் ஏற்பட்டாலும் அந்த பாதிப்புக்கு நிவாரணம் வழங்குவது வழக்கம். அதில் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அதில் வந்து எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். அதுக்கு எல்லாம் மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்போது தற்கால தீர்வு என்பது அந்தந்த பகுதிகளில் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேம்ப்ஸ் வச்சு எல்லா மக்களையும் அக்காமடேட் பண்ணி அவங்களுடைய அத்தியாவசிய தேவை எல்லாவற்றையும் அரசு வழங்கி வருகிறது. இன்னும் வந்து அவங்களுக்கு அரசு வழங்க வேண்டிய பேரிடர் நிவாரணம் வந்து நிச்சயமாக நம்முடைய மாண்பு முதல்வர்கள் வெகு விரைவில் அறிவிப்பார்கள். அதில் ஒன்றும் மக்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. வணக்கம். அதாவது தென்காசியில் பொறுத்தவரைக்கும் இப்போ செல்லக்கூடிய அதாவது ஆலங்குளத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு பால் ஆவின் பால் தட்டுப்பாடு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கைகள் ஏதேனும் ஏற்படுத்திருக்கிறது? இப்போ நான் இப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ்ட்டை பேசினேன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். அவங்கள்ட்ட வந்து யாருக்கு டிமாண்டை நாங்கள் வந்து கேட்டிருக்கோம், 7 ரூபாவே எங்களுக்கு டிமாண்டை தாருங்க, நாங்கள் அதுக்கு எப்படி சப்ளை நாங்கள் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் எல்லாத்தையும் அதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து எந்தெந்த பகுதிகளுக்கு டிமாண்ட் அதிகமாக, எங்களுடைய ரெகுலர் சப்ளை ஏரியா நாங்கள் பார்த்துருவோம், அதில் பிரச்சனை இல்லை. எல்லா ரெகுலர் ரூட்ஸும் கரெக்டாக பார்த்துருவோம். அதை தாண்டி தேவைப்படக்கூடியது டிமாண்ட் கேட்டிருக்கோம். யார் யார் டிமாண்ட் எங்கள்கிட்ட தராங்களோ அதன் அடிப்படையில் சப்ளை நாங்கள் வந்து உறுதிப்படுத்திடுவோம். அது எந்த வழியிலேயே கொண்டு அந்த பகுதிகளுக்கு சேர்ப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்துட்ருக்கோம். நம்மளோட ஆவின் பாலுடைய அமைச்சர் வந்து தற்போது நம்மளுடைய உரையாற்றினாங்க. தொடர்ந்து அதாவது இரு மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்லாது அதாவது பாதிப்படைந்த வெள்ளம் பாதிப்படைந்த பல பகுதிகளுக்கும் ஆவின் பால் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் செந்திலுடன் ஒளிப்பதிவாளர் சரவணன்.